வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. மற்றும் விதவிதமான பூக்கள், காகிதத்தில் பூக்கள், ரிப்பனில் பூக்கள், அது மாதிரி செய்பவர். மேலும் அவர் செய்வது மட்டுமின்றி பலருக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். அவர் கஸ்தூர்பாய் நகரில் அடையாறில் இருக்கிறார். வாருங்கள், அவரை பார்க்க செல்லலாம். நீங்க இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வசதி இருக்கு, எப்ப ஆரம்பிச்சீங்க? நான் வந்து அடையாருக்கு வந்துட்டேன். அடையார் சென்னையில, அதாவது நான் டெல்லியில இருந்தோம். நாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்க அடையாறு வந்தோம். நான் வந்து 2 மாசத்துலயே நான் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய கிளாஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ கிளாஸ் கற்றுக்கினது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளோ நல்லா பண்ணுறியே சொல்லித்தாண்டாங்க. ஸோ நான் வந்து இதை கிளாஸாக எடுக்க ஆரம்பித்தேன். அது எப்படியோ இன்றைக்கி வரையும் கண்டினியூ போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எந்த போட்டி நடந்தாலும் போய் கலந்துப்பேன். நான் நிறைய போட்டிங்களில் கலந்து நிறைய ப்ரைஸுங்களை வின் பண்ணேன். ஸோ ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். இட்ஸ் இதை கற்றுக்க என்ன மாதிரி பெண்கள் வருகிறார்கள்? அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தவிர்த்து இந்த மாதிரி இப்போ ப்ரெசன்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு டிவி இருக்கு, அப்புறம் வந்து மொபைல் எல்லாம் பார்க்குறாங்க. அதையெல்லாம் மீறி உங்களிடம் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆர்ட் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்களா? பெரியவங்க முதல் வராங்க, சீனியர் சிட்டிசனும் வராங்க. ஸோ மெயின் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஏன்னா அதாவது ஸ்கூல் ஹாலிடேஸ் டைம்ல சில்ட்ரன் வருவாங்க, காலேஜ் ஆஃப் டைம்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி கேர்ள்ஸும் வருவாங்க, சீனியர் சிட்டிசனும் வருவாங்க. ஸோ அதாவது எப்படின்னா இது வந்து நான் வந்து ஃப்ளெக்சிபிள் டைம், அவங்களுக்கு என்ன டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது தகுந்த மாதிரி மார்னிங் எடுப்பேன் கிளாஸு, சம்டைம்ஸ் இந்த ஈவினிங், ஈவன் சண்டேஸில் கூட நான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் ப்ளஷர், எனக்கும் ஒரு நல்ல திருப்தி. இந்த சொசைட்டிக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லா மெட்டீரியலும் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க மெட்டீரியல் கொண்டு வந்தாங்க, தப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்னால் சொல்லித்தர முடியாது. அதனால் நான் எல்லாமே இன்க்ளூடிங் மெட்டீரியல் தான் சொல்லித்தரேன். அதனால் நான் எல்லா மெட்டீரியலும் வாங்கி வச்சு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். அதனால் அந்த மெட்டீரியல் வாங்கிறதுக்கோசரம் நான் நிறைய பிளேஸ்க்கு போக வேண்டியிருக்கு. ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நான் மெட்டீரியல் வாங்குறதோடு நிறுத்த மாட்டேன், அப்படியே பார்ப்பேன். அப்போ வியூவர்ஸ் பார்ப்பேன், எவ்வளோ அழகாக அந்த ஹேண்ட்லூம் சாரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சாரீஸ் வாங்கி அவங்களையும் நான் என்கரேஜ் பண்ணிட்டு வந்தேன். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன்.